ஸோ இன்னைக்கு இந்த லெக்சரில் வந்து நம்ம ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்குது, என்னென்ன எலக்ட்ரோலைட்ஸ்லாம் நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா. அதுக்கப்புறம் வந்து வாட் வில் பி தி இன்புட், நம்ம என்னென்ன ஃப்ளூயிடெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், எவ்வளோ ஃப்ளூயிட் சாப்பிட்றோம், எவ்வளோ எலக்ட்ரோலைட் வந்து நம்ம சாப்பிட்றோம், அது எப்படி வெளியில் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ ஃப்ளூயிட் அண்டு எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். இங்கே வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டுன்னு நான் போட்டிருக்கேன். இந்த பேலன்ஸ் ஷீட் என்னன்னா, எவ்வளோ வாட்டர் நம்ம இன்டேக், அதாவது வாட்டர் கெயின் எவ்வளோ, வாட்டர் லாஸ் எவ்வளோ. இந்த வாட்டர் கெயினும் வாட்டர் லாஸும் ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் நம்ம எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம். உதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவு, நம்ம நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 2200 ml, 2.2 liters பர் டே, 2.2 liters பர் டே. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து மெட்டபாலிசம் ஆகிறப்ப, உதாரணமாக குளுக்கோஸ் வந்து மெட்டபாலிசம் ஆகிறப்ப, ஆக்சிடேஷன் ஆகிறப்ப, அதுலேருந்து வரக்கூடியது வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரு, ஏடிபி. நமக்கு தெரியும் குளுக்கோஸ்லேருந்து தான் ஏடிபி வருது, ஏடிபி தான் வந்து பவர், எனர்ஜி கொடுக்கக்கூடியது வந்து ஏடிபி தான். ஸோ வென் குளுக்கோஸ் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன், தேர் வில் பி ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் ஏடிபி. அப்போ இங்கே வாட்டர் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது வந்து ஒரு 300 ml. ஸோ 2.2 liters ஃபுட் அண்ட் ட்ரிங்க்லேருந்தும் 300 ml குளுக்கோஸ்லேருந்தும் வருது. அப்போ மொத்தம் எவ்வளோச்சு, 2.5 liter, 2.5 liters பர் டே வந்து நம்ம வாட்டர் கெயின் வந்து 2.5 liters பர் டே. இது எப்படி லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் அப்படின்னா என்னென்னா, ஸ்கின்னிலிருந்து ஸ்வெட்டு மூலமாகவோ, லங்ஸிலிருந்து நம்ம எக்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஏர், நம்ம மூச்சு விடும்போது வரக்கூடிய காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்றுல இருக்கக்கூடிய வாட்டர், ஸ்வெட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து 900 ml ஒரு நாளைக்கு, 0.9 liters பர் டே. இது இல்லாமல் நார்மல் யூரின் அவுட்புட் வந்து 1.5 liters பர் டே, நார்மல் யூரின் அவுட்புட் வந்து 1.5 liters பர் டே. ஃபீக்கல் மேட்டர், நம்ம மோஷன் போகிறோம் இல்லையா, அந்த மோஷன் வந்து கொஞ்சம் செமி சாலிடாக தான் இருக்கும், செமி லிக்விடாக, செமி சாலிட் எப்படி வேணால் சொல்லலாம், அதில் 100 ml வாட்டர் இருக்குது ஒரு நாளைக்கு. நம்ம போகக்கூடிய மோஷனில் 100 ml வாட்டர் இருக்குது. ஃபீக்கல் மேட்டரில் வாட்டர் இல்லைன்னா நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு நோய் வந்துடும். கான்ஸ்டிபேஷன் என்ன, சரியாக மலம் போக முடியல அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கான்ஸ்டிபேஷன். ஸோ 2.5 liter வாட்டர் வந்து கெயின், 2.5 liter வாட்டர் வந்து லாஸு. அந்த 2.5 லிட்டருக்கு என்ன பிரேக்கப்னா, 900 ml வந்து ஸ்கின்னு மூலமாகவும், லங்ஸு மூலமாகவும், 1.5 liters யூரின் மூலமாகவும், 100 ml ஃபீக்கல் மேட்டர் மூலமாகவும் போகும்போது இந்த இன்புட்டும் அவுட்புட்டும் ஈக்குவலாக மாறிவிடும். அப்போ நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். இதுதான் ஃப்ளூயிடு பேலன்ஸு. இப்போ எலக்ட்ரோலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் மெயினான எலக்ட்ரோலைட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. எல்லாமே இன்ட்ரா செல்லுலார், எக்ஸ்ட்ரா செல்லுலார்லாம் நம்ம பார்க்குறோம், டீபோலரைசேஷன்லாம் பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து அமௌண்ட் இன்ஜெஸ்டர் ஷுட் பி ஈக்குவல் டு அமௌண்ட் எக்ஸ்கிரிட்டட், எவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோ தூரம் வெளியில் போகணும். இது எலக்ட்ரோலைட்டோட நார்மல் சோர்ஸ் என்னன்னா, நம்ம சாப்பாடு, மெயின்லி இன்ஜெக்ஷன் இன் ஃபுட்டு. வாட் மீன் பை கிளினிக்கல் என்ட்ரி, நம்ம வந்து உடம்புக்கு முடியாமல் இருக்கிறப்ப பேரண்ட்ரெல்லாம் நம்ம ஏதாவது ஃப்ளூயிட் கொடுப்போம் இல்லையா, இப்போ உதாரணமாக சோடியம் குளோரைடு, நார்மல் சலைன், அப்படி இல்லைன்னா டெக்ஸ்டோஸ் நார்மல் சலைன் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து பேரண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நார்மல் என்ட்ரி வந்து சாப்பாடு மூலமாகவோ, கிளினிக்கல் என்ட்ரினா நம்ம அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய ஐவி ஃப்ளூயிட்ஸ் மூலமாகவோ நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்டு சேரும். இந்த எலக்ட்ரோலைட் எப்படி லாஸ் ஆகுதுன்னா, ரீனல் எக்ஸ்கிரீஷன் மூலமாகவோ, அதாவது கிட்னி எக்ஸ்கிரீட் பண்ணுறது மூலமாகவோ, ஸ்டூல்
மோஷனில் வந்து எக்ஸ்கிரீட் ஆகிறது மூலமாகவோ ஸ்வெட்டிங் மூலமாகவோ அப்படி இல்லாமல் வாமிட்டிங் டைரியா மூலமாகவோ எலக்ட்ரோலைட்டு லாஸ் ஆகும். நீங்கள் பார்க்கலாம் ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்னு இருக்குது, ஓஆர்எஸ் பவுடர்னு சொல்லுவாங்க. ஓஆர்எஸ் பவுடர் என்ன, சர்க்கரையும் உப்பையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா உப்பு சர்க்கரை கரைசல் தான் எலக்ட்ரோலைட்டு, உப்பு சர்க்கரை கரைசல் தான் எலக்ட்ரோலைட், ஓஆர்எஸ் ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்டு. எப்போ கொடுப்போம் பாருங்கள், ஒருத்தங்களுக்கு வந்து கண்டினியூஸாக டயரியா போயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, இல்லை ஒருத்தங்க வந்து கண்டினியூஸாக வாமிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ என்ன பண்ணுவோம், எலக்ட்ரோலைட் பவுடர் இருக்குல்ல ஓஆர்எஸ் இருக்குல்ல, அதை நல்லா தண்ணியில் கரைச்சி நம்ம குடிப்போம். ஏன்னா நம்ம எலக்ட்ரோலைட் லாஸ் ஆனதை நம்ம திரும்ப வந்து புதுப்பிக்கிறோம். இப்போ பாடி ஃப்ளூயிட்ஸ் பார்த்தீங்கன்னா 45 to 75% ஆஃப் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ளூயிடு. என்ன ஃப்ளூயிட் பார்க்கணும், அது ரெண்டாக பிரிங்க, இன்ட்ரா செல்லுலார் கம்பார்ட்மெண்ட்டு எக்ஸ்ட்ரா செல்லுலார் கம்பார்ட்மெண்ட். இன்ட்ரா செல்லுலார் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து 2/3 ஆஃப் பாடி வாட்டர், 66% வாட்டர் வந்து ஃப்ளூயிடு வந்து இன்ட்ரா செல்லுலார் ரீஜன்லேயும், 33%, அதாவது 1/3, மூணில் ஒரு பங்கு ஃப்ளூயிடு வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் கம்பார்ட்மெண்ட்லேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா பிளட்டு, பிளட்டு வந்து 5 liters இருக்கு, 5.5 liters இருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு 4.5% ஆஃப் பாடி வெயிட். அதில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து 4.5% ஆஃப் அவர் பாடி வெயிட்டு. இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடு அண்ட் லிம்ஃப் இருக்கு இல்லையா, அது வந்து 15% ஆஃப் அவர் பாடி வெயிட், அதில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ஈக்குவல் டு 15% ஆஃப் அவர் பாடி வெயிட். இது இல்லாமல் டிரான்செல்லார் ஃப்ளூயிடுன்னு சொல்லக்கூடிய செரிபுரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு, ஆக்வஸ் ஹோமர், இதெல்லாம் வந்து மற்ற ஃப்ளூயிட்ஸ். ஸோ இப்படி பார்க்குறப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் வித்தின் தி பாடி இஸ் நாட் அ ஹோமோஜீனியஸ், அதாவது யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னு அர்த்தம். இன்ட்ரா செல்லுலரில் ஒரு மாதிரி இருக்குது, எக்ஸ்ட்ரா செல்லுலரில் ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃப்ளூயிடோ சப்ஸ்டன்சஸோ நம்ம பாடியில் யூனிஃபார்மாக இல்லை அப்படிங்கிறத இது காமிக்குது. அப்புறம் ஆஸ்மாலாரிட்டியை பற்றி பேசுவோம். ஆஸ்மாலாரிட்டி அப்படிங்கன்னா ஒரு செல்லில் இருந்து வாட்டர் வெளியில் வந்துன்னு வச்சுக்கோமே, ஒரு செல்லில் இருந்து ஃப்ளூயிடு வெளியில் வந்துச்சுன்னா அந்த செல்லு சுருங்க ஆரம்பிக்குமா, வென் வாட்டர் மூவ்ஸ் அவுட் ஆஃப் தி செல் இன்ட்ரா செல்லார் ஃப்ளூயிடு வால்யூம் டிக்ரீசஸ், அப்போ வந்து செல்லு வந்து சுருங்க ஆரம்பிக்கும், அப்போ இன்ட்ரா செல்லார் ஃப்ளூயிடில் ஆஸ்மாலாரிட்டி அதிகமாக மாறும். அதே வாட்டர் மூவ்ஸ் இன்டு தி செல், வெளியில் இருக்கக்கூடிய வாட்டர் செல்லுக்குள்ளே போனால் என்ன ஆகும், செல் வந்து ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். வெளியில் இருக்கக்கூடிய வாட்டர் செல்லுக்குள்ளே போச்சுன்னா இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடு வால்யூம் அதிகமாகி செல் வந்து ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும், அப்போ இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் ஆஸ்மாலாரிட்டி குறைய ஆரம்பிக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட், ஆஸ்மாலாரிட்டி. அப்போ இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடு வந்து எப்படி பேலன்ஸ்டாக இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு வெளியில் வந்தால் என்னாகும், வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு உள்ளே வந்தால் என்னாகும் அப்படிங்கிறத இங்கே நம்ம காமிக்கணும். இப்போ பாடி ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னா கிட்னி தான் மேஜர் ரோலு, கிட்னி பிளேஸ் மேஜர் ரோல் இன் தி மெயின்டைனிங் தி வாட்டர் பேலன்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். அதில் வாட்டர் பேலன்ஸ் பாருங்கள், தஸ்ட் சென்சேஷன், நல்ல வெயில் காலத்தில் தண்ணி தாகமாக இருக்கு, யூரினே போக மாட்டேங்குது, நல்ல மழை காலத்தில் யூரின் போயிட்டே இருக்கிறோம். இப்படி பாருங்கள், நல்ல மழை காலத்தில் யூரின் போயிட்டே இருக்கிறோம், ஏன், ஸ்வெட்டு கிடையாது, ஸ்வெட்டு இருந்துச்சுன்னா வேர்வை வந்ததுன்னா அதில் வாட்டர் போயிடும் இல்லையா, அது போகலை. அதனால் நம்ம மழை காலத்தில் நிறையா ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகிறோம், வெயில் காலத்தில் யூரின் போகலை. வெயில் காலத்தில் ஏன் யூரின் அதிகமாக போக முடியலன்னா அது ஸ்வெட்டு மூலமாக வெளியில் போயிடுச்சு. இது இல்லாமல் போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் கிளாண்டில் ஒரு ஹார்மோன் இருக்குது, அந்த ஹார்மோன் பேர் வந்து ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், அதர்வைஸ் இட் இஸ் கால்டு வாசோப்ரெசின். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் விச் மெயின்டைன்ஸ் தி வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். இப்போ உங்கள் ரெண்டு பாயிண்ட்டு சொல்ல போகிறேன், ஒன்று
ब्लड प्रेशर अंड वॉल्यूम कमी आना என்ன ஆகும் ब्लड प्रेशर वॉल्यूम அதிகமானா என்ன ஆகும் ब्लड वॉल्यूम குறையறப்ப बीपी குறையும் ब्लड वॉल्यूम குறையறப்ப बीपी குறையும் அதே மாதிரி ब्लड वॉल्यूम அதிகமாகறப்ப बीपी அதிகமாகும் அது நமக்கு தெரியும் அப்ப என்ன ஆகும் देयर विल बी अ होमियोस्टेटिक रिफ्लक्सस ट्रिगरिंग ऑफ होमियोस्टेटिक रिफ्लक्सस எப்ப बीपी கம்மி ஆகறப்ப होमियोस्टेटिक रिफ्लक्स स्टिमुलेट आगे कार्डियक आउटपुट அதிகமாகும் அதனால ब्लड वेसल कंस्ट्रिक्ट ஆகும் बीपी அதிகமாகும் பிஹேவியரல் ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கனா தஸ்ட் மெக்கானிசம் அதிகமா இருக்கும் தண்ணி தாகமா இருக்கும் அப்ப தண்ணி நம்ம குடிக்குறோம் வாட்டர் இன்டேக் தண்ணி அதிகமா குடிக்குறப்ப ECF எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம் அதிகமாகறப்ப ब्लड प्रेशर அதிகமாகும் கிட்னில போய் ஆக்ட் பண்ணி தட் ப்ரொடியூசஸ் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் டு மினிமைஸ் ஃபர்தர் வால்யூம் லாஸ் இங்க பாத்தீங்கனா ब्लड प्रेशर கம்மியா இருந்தது வந்து ब्लड प्रेशर இங்க அதிகமாயிச்சு இங்க ब्लड प्रेशर வந்து அதிகமா இருக்கு ब्लड प्रेशर அதிகமா இருக்கு அப்ப என்ன ஆகும் அப்ப வந்து இந்த அப்பியன் ட்ரிகரிங் ஆஃப் ஹோமியோஸ்டேடிக் ரிஃப்ளக்சஸ் ஆனா ரிசெப்டார் மட்டும் வேற வேற வரும் அப்ப கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துல என்ன ஆகும் கார்டியாக் அவுட்புட் குறையும் வாசோ டைலேஷன் வரும் பிபி கம்மி ஆகும் கிட்னில பாத்தீங்கனா எக்ஸ்கிரீஷன் ஆஃப் தி salt and water in urine யூரின்ல வந்து வாட்டரும் சால்ட்டும் எக்ஸ்கிரீட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூமும் இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூமும் குறையும் அப்போ பிபி குறைஞ்சிரும் இப்போ பிபி குறைஞ்சதுன்னா பிபி அதிகமாகும் பிபி அதிகமானா பிபி குறையும் இதுக்கு பேர் வந்து ஹோமியோஸ்டேட்டிக் மெக்கானிக் ஹோமியோஸ்டேசிஸ்னு பேர் நம்ம பாடி நம்ம கண்டிஷன் உடம்பு கண்டிஷன் தகுந்த மாதிரி மாறி அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கும் அதுக்கு பேர் வந்து ஹோமியோஸ்டேடிக் மெக்கானிசம் அடுத்து பாத்தீங்கன்னா தஸ்ட் சென்டர் நான் சொன்னேன் இல்லையா இட் இஸ் தி ஹைபோதலமஸ் ஹைபோதலமஸ் போய் ஹைப்போ செரிபரல் கார்டெக்ஸ் வந்து மெசேஜ் போய் அங்கே வந்து தஸ்ட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் தஸ்ட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிப்போம் தட் ஆல்சோ ஹாவ் சம் ரோல் இன் தி ரிலீஸ் ஆஃப் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் இப்போ அந்த தஸ்ட் சென்சேஷன் இருக்கு இல்லையா அதை யார் ஸ்டிமுலேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பேர ரிசப்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச் ரிசப்டார்ஸ் இருக்கு அதான் டிடெக்ட் பண்ணுது பேர ரிசப்டார்ஸும் ஸ்ட்ரெச் ரிசப்டாரும் அதை டிடெக்ட் பண்ணி அந்த இம்பல்சஸை வந்து தஸ்ட் கண்ட்ரோல் சென்டர் ஹைபோதலாமஸில் இருக்கு இல்லையா அங்கே அனுப்பிச்சி விடும் அனுப்பிச்சி விட்டவுடனே அது என்ன பண்ணும் தஸ்ட் தண்ணி தாகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வி யூஸ் டு டேக் சம் வாட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற பழமொழி எதுக்குன்னா தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும் அதுக்கு தான் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் ஆனால் இங்கே உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்டு ரத்த கொதிப்பு நோய் உள்ளவங்க உப்பு வந்து கம்மியாக தான் போட்டு சாப்பிடணும் உப்பு உப்பு அதிகமாக சேர்த்தா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள் உப்பு சோடியம் குளோரைடு தான் உப்பு இதை சாப்பிட்டோம்னா ஆஸ்மா அலர்ஜி அதிகமாகும் ஆஸ்மா அலர்ஜி அதிகமாகும் போது என்னாகும் வேசப்ரசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சொன்னேன் இல்லையா போஸ்டீரியர் பிட்யூட்டரியிலிருந்து அது ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் ரிலீஸ் ஆக ஆரம்பித்த உடனே கிட்னியில் வாட்டர் வந்து ரீஅப்சார்ப் ஆக ஆரம்பிச்சிடும் கிட்னியில் வாட்டர் வந்து ரீஅப்சார்ப் ஆக ஆரம்பிக்கும் அப்போ கிட்னி கன்சர்வ்ஸ் தி வாட்டர் வாட்டர் ரீஅப்சார்ப் ஆன உடனே வாட் ஹேப்பன்ஸ் தேர் வில் பி கன்சர்வேஷன் ஆஃப் தி வாட்டர் பை தி கிட்னி அட் த சேம் டைம் இஃப் யூ டேக் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் தி சால்ட்டு உப்பு அதிகமாக சாப்பிடும்போது அது தஸ்ட் மெக்கானிசத்தை ஸ்டிமுலேட் பண்ணோம் தஸ்ட் மெக்கானிசம் ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா தண்ணி நம்ம குடிக்கணும் வாட்டர் இன்டேக் அதிகமாகும் அந்த வாட்டர் இன்டேக் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம் அதிகமாகும் அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம் ப்ளட் ப்ரெஷரை அதிகமாகும் ஸோ வாட்டர் இன்டேக் அதிகமாகிறதுனால இந்த ஆஸ்மா அலர்ஜி ரிட்டர்ன்ஸ் டு பி நார்மல் அட் த சேம் டைம் வென் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆன உடனே கிட்னி என்ன பண்ண ஆரம்பிக்கும் இது சால்ட்டையும் வாட்டரும் எக்ஸ்க்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம் அதிகமாக கிட்னி என்ன பண்ணணும்னா சால்ட்டையும் வாட்டரையும் எக்ஸ்க்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்போ வால்யூம் அண்ட் ப்ளட் ப்ரெஷர் ரிட்டர்ன்ஸ் டு நார்மல்
கவனிக்கணும். நம்ம சாப்டர் வந்து ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸு. இப்போ இந்த எலக்ட்ரோலைட்டு சாப்பிட்றதுனால நம்ம பாடி இப்படி ரியாக்ட் ஆகி அது திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும். தட் மீன்ஸ் நம்ம பாடி வந்து ஒரு எப்படி நம்ம ஏர் கண்டிஷன் பார்த்தீங்களா, ஏர் கண்டிஷனில் வந்து இப்போ 18 டிகிரி செல்சியஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா தெர்மோஸ்டேட் ஒன்று இருக்கும், 18 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகும், அது 17க்கு வராது. இப்போ 22 டிகிரி செல்சியஸ் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், அது 22 டிகிரி செல்சியஸோட நிப்பாட்டுறோம், 21 வராது. அப்போ அது வந்து அது பேர் தெர்மோஸ்டேட்டு. ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது, அயன் பாக்ஸில் என்ன பண்ணுறோம், எந்த துணி அயன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ காட்டன் சட்டைனா டெம்பரேச்சர் அதிகமாக்கணும், ஒரு பாலிஸ்டர் சாரினாக்கா நம்ம டெம்பரேச்சர் கம்மி பண்ணணும். அப்போ அங்கே ஒரு தெர்மோஸ்டேட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம பாடியில் ஒரு தெர்மோஸ்டேட் இருக்குது, அதுதான் ஹோமியோஸ்டேசிஸ் மெக்கானிசம். ஸோ அதுதான் வந்து ஃப்ளூயிடும் எலக்ட்ரோலைட்டையும் நம்ம பேலன்ஸாக கொண்டு போயிட்டு இருக்கு. இப்போ சோடியம் பேலன்ஸை பார்க்கணும். சோடியம் பேலன்ஸை பார்த்தீங்கன்னா திருப்பி கிட்னி தான் மேஜர் ரோல், சோடியம் ஆகட்டும் பொட்டாசியம் ஆகட்டும் வாட்டர் ஆகட்டும் எல்லாமே வந்து கிட்னி தான் பிளேஸ் மேஜர் ரோல் தி கண்ட்ரோல் ஆஃப் சோடியம் அவுட்புட். என்னென்ன மெக்கானிசத்தினால ஒன்று கிளாமர்லே ஃபில்ட்ரேஷனாலேயோ இல்லை பிளாஸ்மாவில் அல்டோஸ்டிரோன் லெவலை அதிகப்படுத்துறதுனாலேயோ இல்லை சிம்பத்தட்டிக் நர்வ் ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனாலையோ இன்ட்ரா ரீனல் பிளட் ஃப்ளோவை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறது மூலமாகவோ ஆர் ரிலீஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் கால்டு ஏட்ரியல் நேட்ரியூராட்டிக் ஃபேக்டர், ஏட்ரியல் நேட்ரியூராட்டிக் ஃபேக்டர் ஏஎன்எஃப்னு சொல்லக்கூடிய ஏட்ரியல் நேட்ரியூராட்டிக் ஃபேக்டரை ரிலீஸ் பண்ணுறது மூலமாகவோ சோடியம் பேலன்ஸு மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போ ரெனின் ஆஞ்சியோடென்ஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அதுதான் பிளட் ப்ரெஷருக்கு வந்து ரொம்ப முக்கியம். வென் தேர் இஸ் ரிடக்ஷன் இன் தி பிளட் ஃப்ளோ டு கிட்னி, கிட்னிக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ கம்மியானால் ரெனின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகுது, அந்த ரெனின் வந்து ஆஞ்சியோடென்ஷன் ரெண்டை ஃபார்ம் பண்ணுது, அந்த ஆஞ்சியோடென்ஷன் ரெண்டு என்ன பண்ணும், பிபி அதிகப்படுத்தும், ஆல்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகப்படுத்தும், ஹைப்போ தலாமஸில் இருக்கக்கூடிய தஸ்ட் மெக்கானிசத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் செக்ரேஷனை அதிகப்படுத்தும். இதுதான் ஆஞ்சியோடென்ஷன் டூவோட ப்ராப்பர்டிஸ். அடுத்து நெட் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சால்ட் அண்ட் வாட்டர். நம்ம ப்ராக்சிமல் கன்வெர்டட் டியூபுல்ஸ் வந்து பார்ட் ஆஃப் நெஃப்ரான் இல்லையா, அங்கே தேர் வில் பி நெட் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சால்ட் அண்ட் வாட்டர் பை மீன்ஸ் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ், ஒன்று வந்து ஹைட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸஸ், இன்னொன்று வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இது இல்லாமல் தேர் வில் பி ரிடக்ஷன் இன் தி ரீனல் சோடியம் எக்ஸ்க்ரீஷன், கிட்னிலேருந்து வெளிவரக்கூடிய சோடியம் எக்ஸ்க்ரீஷன் கம்மியாகுது. எப்படி? பை ஸ்டிமுலேஷன் ஆஃப் தி ரீனல் சிம்பத்தட்டிக் நர்வ். முன்னாடியே சொன்ன மாதிரி தேர் வில் பி ரிலீஸ் ஆஃப் ஏட்ரியல் நேட்ரியூராட்டிக் பெப்டைட், ஃபேக்டர்னு சொல்லலாம் பெப்டைட்னு சொல்லலாம், இது ஒரு ப்ரோட்டீன், இது ஏட்ரியல் நேட்ரியூராட்டிக் பெப்டைடு அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆகும். எப்போனா எப்போ பிளட் வால்யூம் அதிகமாகவோ ரத்தத்தோட அளவு எப்போ அதிகமாகவோ அப்போ தேர் வில் பி ரிலீஸ் ஆஃப் ஏட்ரியல் நேட்ரியூராட்டிக் பெப்டைட். நேட்ரினா சோடியம், அது என்ன பண்ணும், தட் இன்க்ரீசஸ் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் தி சோடியம் பை இன்க்ரீஸிங் தி கிளாமர்லே ஃபில்ட்ரேஷன் ரேட். கிளாமர்லே ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து 125 ml/min, ஸோ அந்த ஜிஎஃப்ஆர் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும். அதர் ஃபேக்டர்ஸ், வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் சோடியம் எக்ஸ்க்ரீஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனா, குளுக்கோகார்டிகாய்ஸ் ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸு, கார்டிசோன், ஹைட்ரோகார்டிசோன், பீட்டாமித்தசோன், டெக்ஸ்டாமித்தசோன் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ், ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், ஆஸ்மாட்டிக் டைரிட்டிக்ஸ்னு சொன்ன நான் முன்னாடி, மேனிட்டால், கிளைசரால், ஆனையான்ஸ் அண்ட் சம் ஆஃப் தி டைரிட்டிக் ட்ரக்ஸ் ஆல்சோ ஹாவ் ரோல் இன் தி சோடியம் எக்ஸ்க்ரீஷன். இப்போ வாட்டரை பற்றி படித்தோம், அதுக்கப்புறம் சோடியத்தை பற்றி சொன்னோம், இப்போ வந்து பொட்டாசியம் பற்றி சொல்ல போகிறோம். இந்த பொட்டாசியம் பிளேஸ் மேஜர் ரோல் இன் தி பாடி எப்படின்னா, எலக்ட்ரிக்கல் எக்ஸைட்டபிலிட்டி ஆஃப் செல்,
செல்லுலர் இருந்தால் இன்ட்ரா செல்லுலர்லி பொட்டாசியம் எக்ஸ்ட்ரா செல்லுலர்லி சோடியம் இருக்கும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய பொட்டாசியம் வெளியில் போனால் தான் வந்து டீபாலரைசேஷன் ஆகும், செல்லு வந்து எக்ஸைட் ஆகும். அதான் டீபாலரைசேஷன் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். மேஜர் ஆஸ்மாட்டிக்கலி ஆக்டிவ் சொல்யூட்டின் செல்லு வந்து பொட்டாசியம் தான். தி மெயின்டைன்ஸ் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் அண்ட் திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி மெட்டபாலிசம், செல்லுலார் மெட்டபாலிசம். லைக் சோடியம், சோடியம் எப்படி கிட்னி மேஜர் ரோலோ அதே மாதிரி கிட்னி இஸ் ஆல்சோ மேஜர் சைட் இன் கண்ட்ரோல் ஆஃப் பொட்டாசியம் பேலன்ஸ். இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பொட்டாசியத்தை வந்து ஆல்டர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் பொட்டாசியம் பம்பு, சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஏஸ் அப்படின்னு ஒரு பம்பு இருக்கு. சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஏஸ்னு ஒரு பம்பு இருக்கு. அதுதான் அயன் எக்ஸ்சேஞ்சுக்கு காரணம். உள்ளே இருக்கக்கூடிய பொட்டாசியம் வெளியில் போகிறது, வெளியில் இருக்கக்கூடிய சோடியம் உள்ளே போகிறது, அதை அப்போஸ் பண்ணுறது, இதெல்லாம் சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஏஸ் அப்படிங்கிற ஒரு பம்பு. ஆசிட் பேஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் பாடி ஃப்ளூயிடு. சம்டைம்ஸு சில ஃப்ளூயிடு ஆசிடாக இருக்குது, சில ஃப்ளூயிடு பேஸாக இருக்குது. அப்போ கடைசி ஆசிட் பேஸ் பேலன்ஸும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அவைலபிலிட்டி ஆஃப் இன்சுலின், இது இல்லாமல் செல்லுலார் பிரேக் டவுன் டியூ டு ட்ராமா, ட்ராமான ஆக்சிடென்ட்டு, இன்ஃபெக்ஷனு, இஸ்கிமியா அண்ட் ஹெவி எக்ஸசைஸ், இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பொட்டாசியம். இந்த ரெகுலேஷன் ஆஃப் தி பிளாஸ்மா பொட்டாசியம் இஸ் மெயின்டைன்டு பை சம் ஹார்மோன்ஸ் ஆல்சோ. என்னென்ன ஹார்மோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் பேங்க்ரியாட்டிக் பீட்டா செல்லேருந்து வருது, எஃபினெஃப்ரின் சிம்பத்தட்டிக் ட்ரக் ஹார்மோன் அது, ஆல்டோஸ்டிரோன். இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பொட்டாசியம் எக்ஸ்க்ரீஷன் ஆல்சோ இன்க்ளூட் இன்ட்ராசெல்லுலார் பொட்டாசியம் கான்சன்ட்ரேஷன், ஆல்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன், எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் தி ஆனியான்ஸ் அண்ட் ஆல்சோ த யூரின் ஃப்ளோ ரேட். எந்த ஃப்ளோவில் வந்து எந்த ரேட்டில் வந்து யூரின் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதும் வந்து பொட்டாசியம் எக்ஸ்க்ரீஷன் வந்து மாடிஃபை பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் பார்த்தோம், அப்புறம் சோடியம் பார்த்தோம், அதுக்கப்புறம் பொட்டாசியம் பார்த்தோம். இப்போ ஆன்டிடயூரிட்டிக்ஸ், ஆன்டிடயூரிட்டிக்ஸ்னால் டைரிட்டிக்ஸுக்கு ஆப்போசிட்டு. டைரிட்டிக்ஸ் விச் இன்க்ரீசஸ் யூரின் அவுட்ஃப்ளோ, சோடியம் எக்ஸ்க்ரீஷன், பொட்டாசியம் எக்ஸ்க்ரீஷன் அண்ட் யூரின் அவுட்ஃப்ளோ இஸ் இன்க்ரீஸ்டு பை டைரிட்டிக்ஸ். தைசைட் டைரிட்டிக்ஸு, லூப் டைரிட்டிக்ஸு, ஆஸ்மாட்டிக் டைரிட்டிக்ஸு, பொட்டாசியம் ஸ்பேரிங் டைரிட்டிக்ஸு, அல்டஸ்டிரோன் ஆன்டகோனிஸ்ட், அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணோம் நம்ம டைரிட்டிக்ஸ் அப்படிங்கிற சாப்டரில். இப்போ ஆன்டி டைரிட்டிக்னா என்னன்னா அதுக்கு ஆப்போசிட்டு. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 125 ml ஃபில்டர் ஆகுது கிளாமரில், இல்லை 125 ml, 60 நிமிஷத்துக்கு 60 × 125, 24 மணி நேரத்துக்கு × 24, அப்போ 125 × 60 × 24 போட்டிங்கன்னா 180 லிட்டர் வரும். நீங்கள் அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். 125 × 60 minutes × 24 hours பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 180 லிட்டர் கிளாமர்ல எல்லாம் ஃபில்டர் ஆகுது. ஆனால் வரக்கூடிய யூரின் அவுட்புட் எவ்வளோ? 1.5 லிட்டர் தான். 180 liters has to be reduced to 1.5 liters. எப்படி? அதுதான் கான்சன்ட்ரேஷன் மெக்கானிசம். இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து ஆன்டி டைரிட்டிக் ஹார்மோன், அதர்வைஸ் இட் இஸ் கால்டு வேசோப்ரசின், விச் இஸ் செக்ரிட்டட் ஃப்ரம் தி போஸ்டீரியர் பிட்யூட்டரி. இப்போ ஆன்டி டைரிட்டிக்ஸ் ஆர் தி ட்ரக்ஸ் தட் ரெடியூசஸ் யூரின் வால்யூம் சிக்னிஃபிகண்ட்லி. அதில் வேசோப்ரசின் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஆன்டி டைரிட்டிக் ஹார்மோன் எக்ஸாம்பிள் சொல்லலாம். தயசைட் டைரிட்டிக்ஸ், சம் ஆஃப் தி தயசைட் டைரிட்டிக்ஸ் ஆன்டி டைரிட்டிக்ஸ் ஆக்ட் பண்ணும்.
இது இல்லாம சில ட்ரக்ஸ் கார்பமசஃபின் அப்படின ஒரு ஆன்டி கன்வல்சன்ட் குளோர்ப்ரோபமைல் அப்படின ஒரு ட்ரக்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் ஆன்டி டைரட்டிக் ஆக்டிவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் நாம மெயினா வந்து ஆன்டி டைரட்டிக் ஹார்மோன் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா ஆன்டி டைரட்டிக் ஹார்மோன் அதர்வைஸ் கால்ட் வாசோப்ரசின் இஸ் செக்ரிட்டட் பை தி ஆன்டீரியர் பிட்யூட்டரி இன் ரெஸ்பான்ஸ் டு டீஹைட்ரேஷன் அண்ட் ரைஸ் இன் பிளாஸ்மா ஆஸ்மோலாரிட்டி டீஹைட்ரேஷனா டீஹைட்ரேஷன்னா சுத்தமாக வாட்டர் லாஸ் இப்போ கிரிக்கெட் விளையாடுறவங்களாம் பார்க்கலாம் அடிக்கடி தண்ணி குடிச்சுட்டே இருப்பாங்க அது மாதிரி வந்து ரன்னிங் போகிறவங்க அடிக்கடி தண்ணி குடிக்கணும் ஏன்னா அப்போ அவங்க டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க ரொம்ப வெயிலில் வந்து நம்ம டீஹைட்ரேட் ஆகிடுவோம் கண்டினியூஸாக டயரியா இருந்தால் டீஹைட்ரேட் ஆகிடுவோம் நல்லா ஸ்வெட்டிங் வந்ததுன்னா டீஹைட்ரேட் ஆகிடுவோம் அப்போ எப்பப்பெல்லாம் டீஹைட்ரேஷன் ஆகிறோமோ அப்போ வந்து ஆன்டி டைரட்டிக் ஹார்மோன் செக்ரேட் பண்ணி அந்த வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணணும் ஸோ ஆன்டி டைரட்டிக் ஹார்மோன் இன்க்ரீசஸ் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் பை ஆக்டிங் ஆன் வி டூ ரிசப்டார் வினா வாசோப்ரசின் வி டூ ரிசப்டார் விச் இஸ் லொக்கேட்டட் இன் செல் மெம்பரேன் ஆஃப் தி கலெக்டிங் டக்ட் நெஃப்ரானோட படத்தில் க்ளோமெருலை கேபிலரிஸு பௌமன்ஸ் கேப்சூலு ப்ராக்சிமல் கன்வல்டிவ் டியூபுல்ஸ் லூப் ஆஃப் ஹென்லி டிஸ்டல் கன்வல்டிவ் டியூபுல்ஸ் அதுக்கப்புறம் கலெக்டிங் டக்ட்ஸ் லாஸ்ட் பார்ட் வந்து கலெக்டிங் டக்ட் அந்த கலெக்டிங் டக்டில் வி டூ ரிசப்டார் இருக்கு வாசோப்ரசின் டூ ரிசப்டார் அதுதான் வாட்டரை ரீஅப்சார்வ் பண்ணிக்குது So it also causes vasoconstriction and rise in BP. These are factors affecting antidiuretic hormone release. எப்பன் பார்க்கணும் இந்த ஆஸ்மாலாரிட்டி வந்து 280 மில்லி ஆஸ்மாலாரிட்டிக்கு மேலே இருந்தனாலோ டிக்ரீஸ்டு ஏட்ரியல் ஸ்டிச் டியூ டு லோ பிளட் வால்யூம் பிளட் வால்யூம் கம்மியானாலோ பிபி கம்மியானாலோ ஆஸ்மாலாரிட்டி அதிகமானாலோ ஆஸ்மாலரிட்டி அதிகமான பிளட் வால்யூம் கம்மியானா பிபி கம்மியானா இந்த மெக்கானிசம் மூலமாக தேர் வில் பி ஸ்டிமுலேஷன் ஆஃப் தி ஹைப்போதாலமிக் நியூரான்ஸ் தட்ஸ் இன் த சைஸ் வாசோப்ரசின் ஆஸ்மாலரிட்டி அதிகமானாலோ பிளட் வால்யூம் கம்மியானாலோ பிளட் ப்ரெஷர் கம்மியானாலோ தேர் வில் பி ஸ்டிமுலேஷன் ஆஃப் தி ஹைப்போதாலமிக் நியூரான்ஸ் வாசோப்ரசின் எங்கே நாங்கள் இந்த கலெக்டிங் டக்ட் ஆஃப் நெஃப்ரான் இன்செர்ஷன் ஆஃப் வாட்டர் போர்ஸ் இன் அப்பிக்கல் மெம்பரேன் தட் லீட்ஸ் டு இன்க்ரீஸ்டு வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் டு கன்சர்வ் வாட்டர் வாட்டரை வந்து கன்சர்வ் பண்ணணும் வாட்டரை வந்து சேமித்து வைக்கணும் வாட்டரை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு வந்து ஆன்டி டைரட்டிக் ஹார்மோன் தேவை அந்த ஆன்டி டைரட்டிக் ஹார்மோன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா ஆஸ்மாலரிட்டி அதிகமாக இருந்தாலோ பிளட் வால்யூம் வந்து கம்மியானாலோ இல்லை பிபி கம்மியானாலோ இதெல்லாம் நடக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஏடிஹெச்னா என்ன என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி ரிலீஸ் ஆஃப் ஏடிஹெச் அண்ட் தட் இஸ் ஃபாலோட் பை தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் வாசோப்ரசின் எந்த கண்டிஷனில் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம்னா சப்குட்டேனியஸ் ஆகவோ இன்ட்ராமஸ்குலர் ஆகவோ இன்ட்ராவியூனஸ் ஆகவோ இல்லை நேசல் ரூட் மூலமாகவோ மூக்கு வழியாகவோ கொடுக்கலாம் இது மூக்கு வழியாக கொடுக்குறப்ப இட் ப்ரொடியூசஸ் இரிட்டேஷன் அலர்ஜி சைனசைட்டிஸ் அண்ட் அட்ரோபி ஆஃப் நேசல் மீக்காசா இருந்தாலும் நாசியா அப்டாமினல் கிராம்பு அண்ட் பேக்கேக் ஆர் அதர் சைடு எஃபெக்ட் பேக் பின்னாடி வலி முதுகு வலி மசிலுக்கு அப்டமன் வந்து கிராம்ப்பு தசை பிடிப்பு வாமிட் வர்ற மாதிரி ஒரு சென்சேஷன் இதெல்லாம் வாசோப்ரசினோட சைடு எஃபெக்ட் இந்த வாசோப்ரசின் வந்து நம்ம சிந்தசைஸ் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா இது வந்து எண்டோஜினஸ் நம்ம பாடியில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன் அதனால் இதனுடைய அனலாக்ஸ் வந்து நம்ம சிந்தசைஸ் பண்ணோம் அதுக்கு பேர் டெஸ்மோப்ரசின் டெர்லிப்ரசின் அண்டு ஃபெலிப்ரசின் So there are three analogs of vasopressin and that is called desmopressin, terlipressin and feliprazine.
So with this we have concluded the fluid and electrolyte balance and the antidiuretic hormone. Thank you.